பாஞ்சாலப்பட்டு பகுதியில் வீட்டில் ஒருங்கிக் கொண்டிருந்த வடமாநில இளைஞரை சிராமாரியாக தாக்கி செல்போன் பணம் பறிப்பு சிசிடிவி காட்சி வெளியீடு ஆட்டோவில் வந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் வெறிச்செயல் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர் கொல்தீப் இவர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பாஞ்சாலப்பட்டு பகுதியில் நண்பர்களுடன் வாடகை வீட்டில் தங்கி தனியார் தொழிற்சாலையில் ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்து வருகிறார் கொல்தீப்புடன் குடியிருக்கும் சக நண்பர்கள் அனைவரும் வேலைக்கு சென்று இருந்த நிலையில் நேற்று இரவு இவர் மட்டும் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தார் அப்போது நள்ளிரவு ஆட்டோவில் பயங்கர ஆயுதங்களுடன் வந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் வீட்டில் நுழைந்து கொல்தீப்பிடம் பணம் செல்போன் கேட்டு மிரட்டினர் கொல்தீப் தர மறுக்கவே பயங்கர ஆயுதங்களால் முகம் தலை உள்ளிட்ட பகுதிகளில் சராமாரியாக தாக்கிவிட்டு அறையில் இருந்த முப்பதாயிரம் ரொக்கம் இருபதாயிரம் மதிப்பிலான செல்போனையும் கொள்ளையடித்து சென்றனர் இதில் படுகாயமுற்ற அவரே இரவு பணி முடிந்து வந்த சக நண்பர்கள் சிகிச்சைக்காக ஸ்ரீபெரும்புத்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதனிடையே மர்ம நபர்கள் துணிகரமாக ஆட்டோவில் வந்து வடமாநில இளைஞரை தாக்கி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி உள்ளது மேலும் தொடர்ந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் வடமாநில இளைஞர்களை குறிவைத்து கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வரும் மர்ம கும்பலால் பொதுமக்கள் அச்சம் அடைந்து வருகின்றனர்